தனக்கு தெரிந்த கல்வியை மேலும் கற்று ஜிஎஸ்டி பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வரி கணக்குகள் மற்றும் அதன் முனைப்புகளை கொண்டு தனக்கென ஒரு சுய வேலை வாய்ப்பை உருவாக்கினார். நம்ம இந்த மாதிரி கட்டுற டாக்ஸஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து திரும்ப நிறைய லோன்ஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது. கவர்மெண்ட் வந்து நிறைய லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சக்தி மசாலா வழங்கும் சுயசக்தி விருதுகள் 2021 powered by SSVM Institutions மற்றும் VDM Home Appliances. An event by Brand Avatar, broadcasting partner Avatar Live. மா, உன் சமையல் ஷ்க்னு பறந்து போச்சு ஸ்கூல்ல. என்னமா மேஜிக் பண்ற? சமையல் பண்றது ரொம்ப சிம்பிள். ரெண்டே விஷயம். சூஸ் பண்ணு, யூஸ் பண்ணு. சூஸ் பண்ணு, யூஸ் பண்ணு. எத்தனை மசாலா இருக்கு? ஏன் சக்தி மசாலா சூஸ் பண்ணனும்? டேஸ்ட் கமகமா. கமகமா. இப்போ எவ்வளவு வேணும்னு பார்த்து யூஸ் பண்ணா பண்ண பறக்கும் நம்ம சமையல். எனக்கும் சமையல் கத்து கொடுங்க. சக்தி மசாலா 42 ஆண்டுகளாய் மக்களின் நம்பிக்கை. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். எல்லாரும் எனக்கு ஒரு விமர்சனம் வச்சாங்க. நான் பிக் பாஸ்ல இருந்து ஜெயிச்சு வந்தவொடனே ஆரிக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு டிஜிட்டல் ஃபேம். இது வந்து பெருசாக இந்த ஃபேம் வந்து நிற்காது, நிலைக்காது, மறந்துடுவாங்க, இப்படி பல விமர்சனங்கள். டிஜிட்டல் இந்தியாவாயிடுச்சு. இதில் டிஜிட்டல் ஃபேம் ஃபிலிமுக்கான ஃபேம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு வேலையை சரியாக செஞ்சால் அதுக்கான உழைப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும். இந்த டிஜிட்டல் கேட்டகரியில் இவங்க செஞ்ச ஒரு சாதனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏவிக்கு போயிடலாம் டைரெக்டாக. பெண்களின் கையில் இருக்கும் சமையல் கரண்டியை பிடுங்கிவிட்டு அவளிடம் புத்தகத்தை கொடுத்து பார், அவளின் சக்தி தெரியும் என்றார் பெரியார். அதன் எழுச்சியை நாம் பார்த்து சில நேரம் சிலிர்த்துத்தான் போகிறோம். இவர் போகும் கடின பாதையில் மேலும் ஒரு இடராக இவரது முதல் குழந்தை மாற்றுத்திறனாளியாக பிறந்தார். எனினும் மனம் தளராது மாற்றுத்திறனாளி குழந்தையோடு சேர்த்து இந்த சமூகத்தை மாற்ற நினைத்தார். எதிர்பாராத விதமாய் தன்னுடைய இரண்டாம் குழந்தையை பறிகொடுத்தார். எனினும் துவண்டு போகவில்லை. துயரத்தை துடைத்து துணிந்து சென்றார். தனக்கு தெரிந்த கல்வியை மேலும் கற்று ஜிஎஸ்டி பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வரி கணக்குகள் மற்றும் அதன் முனைப்புகளை கொண்டு தனக்கென ஒரு சுய வேலை வாய்ப்பை உருவாக்கினார். வீட்டில் படிச்சுட்டு வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க ஒரு சம்பாதிக்கிற ஒரு ஆண்டர்பிரனராக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அவங்க எடுத்தாங்க. ஆரம்பத்தில் அவங்க சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, இதனால் பொதுநலமாக இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அது பண்ண ஆரம்பிக்கும் போது அதோடய ரிசல்ட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி அவங்க பேரை சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து இன்றைக்கி சுயமாக சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க இது இன்னும் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அடுத்த லெவலுக்கும் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வகையில் என் சார்பாக அவங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கமாக இருக்குது. தன்னை போன்று படித்துவிட்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் குடும்ப தலைவிகள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் பலருக்கு வரிகள் மற்றும் அதன் கணக்குகளை கற்பித்து அவர்களுக்கும் வேலை வாய்ப்பினை உருவாக்கி இருக்கின்றார். தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய எழுச்சி, தன்னுடைய வாழ்க்கை என்று இல்லாமல் சமூகத்தில் போராடி கொண்டிருக்கும் பல பெண்களுக்கு முன்மாதிரியாக தானும் பறந்து தன்னை போல மற்றவரையும் தூக்கிச் செல்லும் தனி விமானம் நாகலட்சுமி அவர்களுக்கு இந்த சுயசக்தி விருதுகள் வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சக்தி மசாலா மற்றும் பிராண்ட் அவதார். ஜூரி சைலஜா மேம் லைன்ல இருக்காங்க. நாகலட்சுமி வாங்கினவங்க வாங்க பேசிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எனக்கு ஜூரியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியா கேட்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு தேர்வுக்குழுல இருக்கும் போதும் நமக்கு நிறைய சவால்கள் இருக்கும். பட் இந்த சுயசக்தி விருதுகளை பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சாதிச்ச பெண்கள் அனைவரும் சேர்ந்து சாதிக்க துடிக்கிற பெண்கள், சாதனையாளர்களாக வரக்கூடிய பெண்களை நீங்கள் தேர்வு பண்ணி ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அது எத்தனை நாள் பண்ணீங்க? இந்த சவால்லாம் எப்படி இருந்துச்சு? ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் வந்து சோஷியல் மீடியா அப்சஷன் மாதிரி நானும் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஐ திங்க் அந்த ஹோல் டே அகேன் உட்காந்துருக்கப்ப ஐ திங்க் என்னோட என்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கறதுக்கு ஒரு 2 days ஆச்சு. நைட்டு படுத்தோன்னா ஆச்சா என்னடா நம்ம லைஃப்ல பண்ணோம், இவங்கெல்லாம் என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்களே, இவ்வளோ ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கிறப்ப பண்ணியிருக்காங்களேங்கிறதுல ஒரு ஸ்ட்ரோக்ல எங்களை லைஃப்ல வந்து ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. தட் இஸ் காமிக்கலா இருக்கு, பட் இட் வாஸ் வெரி டீப் அண்ட் நைஸ் ஃபார் மீ.
பட் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா நாகலட்சுமி கிட்ட என்ன பிடிச்சதுன்னா, அவங்க வந்து இந்த பேண்டமிக் பீரியடுக்கெல்லாம் முன்னாடியே சேல்ஸுங்கிற ஐட்டம் இல்லாம வேற மாதிரி ஒரு இதை கன்சல்டேஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க கூகுள் டாக் வழியாவே. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் கிரைசிஸ், ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சைல்டு, வீட்டில் மாற்றுத்திறனாளி குழந்தை, ட்வின்ஸு, இவங்களெல்லாம் வச்சுட்டு சிஏக்கு அப்பியர் பண்ண போகிறாங்களாம். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இது இது வந்து தான் பண்ணுற இந்த சர்வீஸை மற்றவங்களும் பண்ணட்டும், தன்ன மாதிரி தாய்மார்கள் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்கன்னெலாம் தெரிஞ்சு இதை வந்து அவங்க ஒரு கிளாஸாக ரொம்ப நாமினல் சார்ஜ் பண்ணி அதை கிளாஸ் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, என்னோட ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரி லேடிஸ் கிடையாது, அவங்க எதுவுமே தெரியாத லேடிஸ், அவங்களுக்கு தான் நான் யூடியூப் பண்ணுறேன் அப்படின்னு எக்ஸ்பென்சிவ் பிளவுஸ் பண்ணுற அந்த எம்ப்ராய்டரியை ரொம்ப சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் கற்றுக்கிட்டு அதை ஒரு யூடியூப் போட்டு அதில் சம்பாதிக்கிறாங்க. கன்சர்வேட்டிவாக அது எந்த விதமான ஒரு எந்த ஸ்பெக்ட்ரமோட எண்டில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இனோவேட்டிவாக பண்ணுறது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது இந்த கேட்டகரியில். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அதாவது என்னதான் நாம ஜூரியாக இருந்தால் கூட இன்னும் சாதிக்கலைன்னு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை விதைக்கிற அளவுக்கு அவங்க ஒரு சாதனை பெண்மணியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களையவே மோட்டிவேட் பண்ணியிருக்காங்கிறது ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது குறிப்பாக நாகலட்சுமி அவங்கக்கிட்ட பொதுமக்களுக்கு பொதுவாக வந்து இந்த ஜிஎஸ்னாலே ஒரு பயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இன்னும் நிறைய பேர் புரியாமலே இருக்காங்க. மக்களுக்கும் கொஞ்சம் எளிமையாக புரிகிற வகையில் நாம் சம்பாதிக்கிற காசுலேருந்து நாம் கட்டுற ஒவ்வொரு வரியும் நம்ம மக்களுக்காக ஒரு பயன்பாட்டுக்கு திருப்பும் வருது அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய ஓஷன் ஆக்சுவலி. அதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பொருள் வந்து டிமாண்டாக இருக்குது அப்படின்னா அது வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் சப்ளை ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்போ அவங்க வந்து டேக்ஸ் ரேட் ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. ஒரு கமாடிட்டி தமிழ்நாட்டில் வாங்கும்போது ஒரு ரேட்டு ஆகும், வேறு ஒரு ஸ்டேட்டில் அதே கமாடிட்டி நம்ம வாங்கும்போது வேறு ஒரு டேக்ஸ் ரேட்டாகவும் இருந்துச்சு. பட் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் சிங்கிள் மார்க்கெட், சிங்கிள் டேக்ஸ், சிங்கிள் நேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. தட் இஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே போய் வாங்கினீங்க அப்படின்னாலும் ஜிஎஸ்டி டேக்ஸ் ரேட் வந்து ஒன்று தான். ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி கட்டுற டேக்ஸஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து திரும்ப நிறைய லோன்ஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது. கவர்மெண்ட் வந்து நிறைய லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிறு குறுந்தொழில் முனைவர்களுக்கு நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க, மகளிர் சுய உதவிகளுக்கும் நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க, விவசாய கடன்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கட்டுற டேக்ஸ் மூலமாக தான் கவர்மெண்ட்டுக்கு பாசிபிளாக இருக்குது. ஸோ நம்ம கட்டுற டேக்ஸ் வந்து திரும்ப அது நம்மளுக்கே சலுகைகள் மூலமாக திரும்ப கிடைக்கிது. அதனால் இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு பே தேர் டேக்ஸஸ். நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது அது வந்து ஒரு பேர்டனே நமக்கு கிடையாது. ரொம்ப சந்தோஷம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டதில். சுயசக்தி விருது சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சலுகைகள் மூலமாக திரும்ப கிடைக்குது. அதனால் இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு பே தேர் டாக்ஸஸ். நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது அது வந்து ஒரு பேர்டனே நமக்கு கிடையாது. ரொம்ப சந்தோஷம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டதில். சுயசக்தி விருது சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு விருது கொடுக்கும்போதும் ஒவ்வொருவரை சந்திக்கும் போதும் இந்த சுயசக்தி விருதுகள்லேருந்து மேடையிலேருந்து நான் கற்றுக்கிற விஷயமும் நமக்கு சொல்கிற விஷயமும் ஒன்றே ஒன்று தான். வாழ்க்கையில் போதும்னு நிற்காதீங்க, வாழ்க்கையில் பிரச்சனைன்னு நின்றாதீங்க, வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு யோசிக்காதீங்க. இதெல்லாம் தாண்டி வரும்போது தான் உங்களுக்கான சாதனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கான வழிகளாக தெரியும். சுயசக்தி விருதுகள் 2021 இந்த டிஜிட்டல் விருதுகள் கொடுத்ததில் உண்மையிலே இந்த மேடையும் நாங்களும் பெருமை கொள்கிறோம். SSBM, dreaming big, molding minds, shaping lives. SSBM, looking up, growing strong, soaring high. Together we will stand SSBM. ஒரு ப்ரொபேஷன் ஆஃபீஸராக இருந்து அவங்களுடைய பணியை நிறைவு செஞ்சுட்டு ஓய்வு பெற்றதுக்கப்புறம் கூட இன்றைக்கி பல பேர்கிட்டருந்து பணத்தை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஒரு உதவி பண்ணிட்டு தன் வாழ்க்கை சாதனையாக மாற்றி பல பேருக்கு முன்னுதாரணமாக விளங்கிய ஒரு பெண்மணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கான ஏவி இதோ. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை மற்றவரை சுவாரஸ்யமாக படிக்க வைப்பது நமது கையில்தான் உள்ளது. அப்படி ஒருவர் தன் மகளின் வரலாற்றை அவள் கைப்பிடித்து எழுத தொடங்க வைத்தார்.
தனது ஆசிரியர் பயிற்சி தேர்வை முடித்து தொடக்கப்பள்ளி ஆசிரியரானார். இரண்டு மகன்களுக்கு பிறகு தவமிருந்து பெற்ற பெண் குழந்தை குறைபாடோடு பிறந்தாலும் குட்டி தேவதையாய் அவரை கொண்டாடினார். அவரால் முடியாது என ஆயிரம் பேர் சொன்னாலும் இன்று கல்லூரியில் சேர்ந்து கற்கும் அளவிற்கு ஆளாக்கினார். எனக்கு தேர்ட் பேபி பாப்பா வந்து விஷுவலி ஹேண்டிகேப்ட் அண்ட் எம்ஆர் சைல்ட். அவ பிறந்த உடனே உலகமே ஒரு மாதிரி இருட்டிடுச்சு. பாப்பாவுக்கு அட்மிஷன் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இடங்களுக்கு நான் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ நமக்கு ஓரளவு நல்ல பொருளாதார சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை இருந்துமே நம்ம பாப்பாவை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி எதுவுமே அடிப்படை பொருளாதாரம் நல்ல குடும்ப சூழ்நிலை எப்படியுமே இல்லாமல் அந்த பெண் பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு முதல்ல இந்த சமுதாயத்துக்குள்ளே நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு ஒரு ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்து அரசாங்க ஆசிரியருக்கு நான் போகிறேன். முழு சந்தோஷமாக நிறைய குழந்தைகளுக்கு என்னால் ஆன உதவிகள், அதாவது உணர்வு ரீதியான, உள ரீதியான, மற்ற தேவைகள் ரீதியான எல்லா ஒரு தேவைகளையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இயன்ற வரைக்கும் நான் வந்து செஞ்சுதான் நினைக்கிறேன். அரசாங்கம் இவருக்கு வாகனம் கொடுத்தாலும் அதை பயன்படுத்தாமல் ஆரம்பத்தில் இருந்து ஒரே ஆட்டோவில் பயணித்து பச்சை பேனாவில் கையெழுத்து போடும் கலா அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சுயசக்தி விருதுகள் அமைப்பு. பெண்கள் இயற்கை ஏதோ ஒரு பாதிப்பை நம் சொந்த வாழ்வில் அளிக்கும் போது நமக்கு என்ன இயற்கை ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கோ இறங்கி மூழ்கிடாம அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு யோசிக்கணும். சக்தி மசாலா வழங்கும் சுயசக்தி விருதுகள் அதுக்கு தகுதியுடைய நபரா என்ன கருதி எனக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அளித்த உங்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் மிக்க நன்றி. சக்தி மசாலா வழங்கும் சுயசக்தி விருதுகள் 2021 powered by SSVM Institutions மற்றும் VDM Home Appliances, an event by Brand Avatar, broadcasting partner Avatar Live. தமிழ் கலைகளின் வடிவம் வில்லுப்பாட்டு, பொம்மலாட்டம் என்ற கலைகளை மீண்டும் உயிர் கொடுத்து தூக்கி வருகிறார். இப்படி பணி ஓய்வு பெற்றாலும் இவரின் ஆசிரியை பணி பல பரிமாணங்களில் பலருக்கும் பயிற்றுவித்துதான் வருகின்றது. சக்தி சக்தி சுய சக்தி.